A speaker, anchor, a person who makes everyone admire in his speech, both in television and in social media. Do you know who's that? Say, do you know who's that? Yes, none other than Vijay TV fame, Nia Nana, Mr. Gopinath. We are eagerly waiting for his presence and his speech. Now, I call upon Poet Laureate, Tamil scholar, powerful orator, our board of directors, Mr. Veeta Varsity Mayiladuthurai, sir, to welcoming our chief guest. வானவில்லுக்கு வானம் வளையல் காப்பு நடத்தும் கோடை காலத்திலும் ஒரு வசந்த கால பொழுதில் வீட்டாவின் துவக்க விழா, விவேகானந்தாவின் ஆண்டு விழா, கல்வி உலகில் கற்பனை கெட்டாத மாற்றங்களையும் சாத்தியப்படுத்தி கொண்டிருக்கும் மணல்மேடு வீட்டா வார்சிட்டியின் இன்றைய வரலாற்று நிகழ்வின் சிறப்பு விருந்தினர். அறந்தாங்கியில் பிறந்ததால் இவர் அறந்தாங்கியே நிற்கும் அற்புத மனிதர். அறந்தாங்கியில் பிறந்ததால் இவர் அறந்தாங்கியே நிற்கும் அருந்தமிழ் புதல்வர். சந்திரன் உருவாக்கிய உலகம் புகழும் ஊடகச் சூரியன். சந்திரன் உருவாக்கிய உலகம் புகழும் ஊடகச் சூரியன். ஆம், இவரது தந்தை பெயர் சந்திரன். தமிழ் அன்னை குமுதம் தந்த தமிழமுதம். தமிழ் அன்னை குமுதம் தந்த தமிழமுதம். ஆம், இவரது தாயார் பெயர் குமுதம். முன்னோர் நடந்த பாதை தவிர்த்து முன்னேற்றத்திற்காக தானே நடந்து தனிப்பாதை உருவாக்கிய தன்னம்பிக்கை பேச்சாளர். விவேகானந்தா வீட்டா கல்வி குழுமத்தின் தலைவரை போன்றே தன்னம்பிக்கையை மட்டும் துணை கொண்டே தமிழகத்தின் ஆகச்சிறந்த ஆளுமகையாக வலம் வருபவர். எனவே வீட்டாவின் வெற்றி மேடைக்கு மிகவும் பொருத்தமானவர். நேர் தேமா, பாஸ்வேர்டு, நீயும் நானும், தெருவெல்லாம் தேவதைகள், ப்ளீஸ், இந்த புத்தகத்தை வாங்காதீங்க, நிமிர்ந்து நில் என்ற வெற்றி புத்தகங்களை படைத்திட்ட ஆகச்சிறந்த எழுத்தாளர். தன் அன்பு மகளுக்கு வெண்பா என பெயர் சூட்டி மகிழ்ந்து சுந்தர தமிழறிவர். தன் அன்பு மகளுக்கு வெண்பா என பெயர் சூட்டி மகிழ்ந்த சுந்தர தமிழறிவர். 16 ஆண்டுகளுக்கு மேலாக விஜய் டிவியின் நீயா நானா நிகழ்ச்சியின் மூலம் வித்தியாசமான தலைப்புகளால் கோடிக்கணக்கான தமிழ் உள்ளங்களை ரசிகர்களாக கொண்ட வெற்றி தமிழர். 16 ஆண்டுகளுக்கு மேலாக விஜய் டிவியின் நீயா நானா நிகழ்ச்சியின் மூலம் வித்தியாசமான தலைப்புகளால் கோடிக்கணக்கான தமிழ் உள்ளங்களை ரசிகர்களாக கொண்ட வெற்றி தமிழர். தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர், எழுத்தாளர், பேச்சாளர், நடிகர் என பல பரிமாணங்களில் ஜொலித்து கொண்டிருக்கும் இந்த அற்புத மனிதரைத்தான் தமிழ் உலகம் 400 ஆண்டு காலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். இந்தியா டுடேவின் இளம் சாதனையாளர் விருது, விஜய் விருது, ஜேசியையின் இளம் இந்தியர் விருது என விருதுகளுக்கு பெருமை தந்த பிதாமகன். 2004 அமெரிக்க அரசாங்கத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட அரசியலை பற்றி விவாதிக்கும் சர்வதேச இளம் பத்திரிகையாளர்கள் கருத்தரங்கில் அமெரிக்காவின் அழைப்பை ஏற்று இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற ஒரே இந்தியர் வெற்றி தமிழர் ஐயா கோபிநாத் அவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர், அல்டிமேட் ஸ்டார் அஜித் என பேராளுமைகளையே பேட்டி எடுத்த பிதாமகன். இவரது நீயா நானா நிகழ்ச்சி சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. மனைவிகளை கணவன்கள் மதிக்க வேண்டும் என்று இந்த காலத்துக்கு சொல்லித்தந்த தந்தை நீங்கள்தான். பிள்ளைகள் வளர்ப்பில் அப்பாக்களுக்கும் பங்குண்டு என்று அடித்து சொன்னது நீங்கள்தான். உங்களையே மறைத்து கொண்டு நிகழ்ச்சிக்கு வரும் மக்களை முன்னிலைப்படுத்திய பிதாமகனே, உங்களை வரவேற்கிறோம். உங்கள் நிகழ்ச்சி ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக நாங்கள் பார்க்கவில்லை, அது சமூகத்தின் பழுதுபோக்கும் நிகழ்ச்சி என்று நாங்கள் உணர்கிறோம். தமிழகத்தின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் தன்னம்பிக்கை பேச்சாளராக உங்கள் பேச்சின் மூலம் லட்சக்கணக்கான மாணவர்களை அவர்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் மந்தர தமிழரே, எங்கு சென்றாலும் நீங்கள் தேனாம்பேட்டையிலும் அண்ணா நகரிலும் தேநீருக்குப்பட்ட கஷ்டத்தையும் என்றாவது ஒரு நாள் இந்த விஜய் டிவியின் கோபிநாத் ஆட்டோகிராஃப் வாங்கும் ஜனத்திரல்களின் தலைவனாக வருவான் என்று சிறு வயதிலேயே என் இதயத்தில் எழுதி வைத்தேன் என்று என்றும் சொல்கிறீர்களே, அதற்கு இந்த மேடை உட்பட்ட நாங்கள் அத்துணை பேரும் தலை வணங்குகிறோம். பத்மஸ்ரீ டாக்டர் விவேக், பட்டிமன்ற நடுவர் சுகிசிவம், பேராசிரியர் ஞானசம்பந்தம்,
நகைச்சுவை நாவலர் மோகன சுந்தரம், நாட்டுப்புற கலைஞர் ஆந்தகுடி இளையராஜா என தமிழகத்தின் மிகப்பெரும் ஆளுமைகளைக் கண்ட விவேகானந்தா வீட்டாவின் மேடை அதே வரிசையில் என்ற சிறப்பு விருந்தினராய் விஜய் டிவியின் புகழ் கோபிநாத் அவர்களை அகம் குளிர வரவேற்கிறது. அன்னை தமிழும் ஆங்கிலமும் இவர் நாவில் நர்த்தனமிடும். கோடை இடிமுழக்கமாய் மேடைகளில் கொட்டி முழக்குவார். கோடை இடிமுழக்கமாய் மேடைகளில் கொட்டி முழக்குவார். பிகம் எ செலிபிரிட்டி, நாட் ஜஸ்ட் எ ஃபாலோவர், பி எ ஸ்டார், டோன்ட் ஜஸ்ட் பி எ ஃபாலோவர் என்ற தங்களின் வரிகளுக்கு ஏற்பதான் எங்கள் தன்னம்பிக்கை நாயகனும் கிராமப்புறம் நிறைந்த இந்த மணல்மேடு பகுதியில் கால் நூற்றாண்டு காலமாக ஒரு வெற்றி நிறுவனத்தை எங்கள் மக்களுக்கு சமர்ப்பித்து வருகிறார். விவேகானந்தா என்பது வார்த்தை அல்ல, 25 காலமாய் எங்களோடு உறவு, எங்களோடு பிணையப்பட்ட உறவு. அதே போல்தான் நீயா நானா விஜய் டிவி கோபிநாத் என்பதும் வெறும் பெயர் அல்ல. 20 மேலாக தமிழோடு, தமிழ் இனத்தோடு, தமிழ் மக்களோடு பாசத்தால் இணைந்த புனிதமான உறவு. வரலாற்று நாயகனே, வருக வருக வரலாற்று தமிழில் வீட்டா வேர்சிட்டி விவேகானந்தாவின் மேடையில் ஒரு வரலாற்று உரை ஒன்று தருக. உங்கள் பலத்த கரகோஷத்துக்கு இடையே வெற்றி தமிழரை சிங்கார தமிழில் சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். வருக வருக. எல்லாருக்கும் வணக்கம். நம்மளை விட ரொம்ப நல்லா பேசுகிறாருங்க. ரொம்ப நான் வரும்போதே பார்த்தேன், இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது, யார் வரு அப்படின்னு வந்தோடனே பார்த்தா அங்கே தான் உட்காந்துருந்தார். சரி அப்போவே முடிச்சுடுவார் நினச்சா மறுபடி வேறு. ஆனால் பரவாயில்ல, ஒரு பெரிய ரிசர்ச் இருக்குது. சும்மானா ஏதோ ஒன்று சொல்லாமல் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு கரெக்டாக பார்த்து, நம்ம புக்கெல்லாம் பார்த்து, நம்ம பேசுனதுலேருந்துலாம் குறிப்பெடுத்து, ஆழமான ஒரு பார்வையோடு சொல்கிறப்ப உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது, ஏதோ பண்ணியிருக்க போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் சிக்கல் என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி நம்மளை பற்றி பெருமையாக பேசலை, எனக்கு எல்லா மேடையிலும் இந்த பிரச்சனை உண்டு. நம்ம முகத்தை எப்படி வச்சுக்கிறது நமக்கு தெரியாது. அப்படியே ரசித்து பார்த்தோம்னா அவரை பற்றி பெருமையாக பேசுகிறான், அவனே ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் அப்படிமாயே. சரினு கண்டுக்காத மாதிரி உட்காந்தா எவ்வளோ திமிருப்பார். அவரை பற்றி பெருமையாக பேசலை, உச்சம் கூட மரியாதாலுமே எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி ஃபோனை எடுத்து பார்ப்போம்னா இவனே ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிமாங்க. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கொஞ்சம் நேரம் லெஃப்ட்டு, கொஞ்சம் நேரம் ரைட்டு, நார்மலாக ஒரு 2-3 முடிஞ்சு போயிடும். இந்த உரை என் உரையை விட பெரிய உரையார். இருந்தாலும் மிக அருமையாக இருந்தது சார், உங்கள் குரலே ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு கணீர் குரல். சில திறமைகள் வந்து அப்படியே ஊருக்குள்ளே இருந்துருவாங்க, அப்படி ஆனால் நல்ல வேலை நீங்களாம் மீடியாவுக்கு வரல. தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது சார், ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, அப்புறம் இந்த வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டிங்களா? வைங்கப்பா, செல்ஃபோனை கண்டுபிடிச்சது மட்டும்தான் வெள்ளக்காரன். அதை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணலான்னு கண்டுபிடிச்சது நாம் மட்டும்தான். ரயிலுக்கு முன்னால் செல்ஃபி எடுக்கிறது, துரத்துற யானையை போட்டால் எடுக்கிறது, குப்பரப்படுத்துட்டு இப்படி போட்டால் எடுக்கிறது, பொத்துன்னு ஆற்றுல குடிச்சு சாவுறது, இவ்வளோ பெரிய கேமரா வச்சுருக்காங்க. அதனால் யார் ஃபோட்டோலாம் எடுக்க வேண்டாம், வீடியோலாம் எடுக்க வேண்டாம், கட்டாயமாக அது தருவாங்க. அப்புறமா ஞாபகத்தில் இல்லைன்னா, இப்போ ஞாபகத்தில் இல்லாத அப்புறம் ஞாபகத்தில் இருக்காது. கடைசி 1 பேசி முடிச்சு ஏடி பேசினா அப்படின்னு போயில பேசிட்டு போகக்கூடாது. சரியா? அங்கே இருக்கவங்களாம் கேட்குதா? அங்கிட்டே பார்த்து பேசினா எங்களெல்லாம் பார்க்கல, நாளைக்கு நான் போன பிறகு குறை சொல்லக்கூடாது. பசங்களா கேட்குதா? நாங்கள்லாம் ஒன்றை பார்க்கவே வரல, வான வேடிக்கையை தான் பார்க்க வந்தோம்னுச்சுனா. உள்ள வரையில் பயங்கரமாக கைத்தட்டெல்லாம் இருந்துச்சு. சரி பசங்க நம்ம கைத்தட்டுறான்னு பார்த்தா வெடிக்கு கைத்தட்டுறானுங்க. இப்படி தான் நம்மளாவே நினச்சி சங்கடப்பட்டு போயிடுறது கடைசியில். ஸோ குட், ஓகே. இது எவ்வளோ நேரம் பேசலாம்? இது இதுக்கடுத்து கல்ச்சுரல்ஸ் இருக்கா? அங்கே ஒருத்தங்க நீ பேசு, ட்ரெயின் இருக்கு. ஓகே, நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள்? மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்குது, சிபிஎஸ்சியும் இருக்குது, நகர்ப்புற பகுதி மாதிரி இருக்குது, கொஞ்சம் கிராமப்புற பகுதி மாதிரியும் இருக்குது. எனக்கு ஏகப்பட்ட குழப்பமாக இருக்குது. அதனால் நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் சொல்லிடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மைக்கை கொடுக்கல ஒரு பிரச்சனை இருக்குது. முதல்ல என்ன ஆகும்னா ஓப்பனே பண்ண மாட்டாங்க, எல்லாம் அமைதியாக இருப்பாங்க, ஆரம்பித்தா நிறுத்த மாட்டாங்க, அந்த பிரச்சனையும் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. தலைப்புன்ட்டு அவங்களே உரையாற்றுவாங்க, அதுவும் செய்யப்படாது. ரைட்டா? ஓகே, போகலாமா? என்ன தலைப்பில் நான் உரையாற்ற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் டக்குன்னு சொன்னீங்கன்னா அதையும் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ நீ ஒன்றும் பண்ணிட்டு வரலனு கேட்காதியா? காலையிலேருந்து ரூமில் படத்தையே கிடந்தேன், எழுதி வச்சிருந்தான். இங்கே வந்து எல்லாரையும் பார்த்தோன்னே குழப்பமாகி போச்சு. யாருக்கு பேசுகிறது? அம்மாக்களுக்கு பேசுகிறதா, அப்பாக்களுக்கு பேசுகிறதா, முன்வரிசைக்காரர்களுக்கு பேசுகிறதா, பாவம் இவ்வளோ அடக்கமாக உட்காந்துருக்க இந்த பிள்ளைகளுக்கு பேசுகிறதா அப்படின்னு ஒன்றும் புரியலை. அங்கே உட்காந்துருக்கலாம் யார்? என்ன நீங்கள் தான் அந்த டீச்சர்ஸ் மாதிரி ஒரு டீச்சர்ஸா? டீச்சர்ஸா? ஓ பரவாயில்லையே, டீச்சர்ஸ்லாம் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். சந்தோஷம், ஒரு நாளைக்காக நீங்களும் உட்காருங்க, என்ன மாதிரியே நட்டமே நிற்காமல்.
பசங்க அவ்வளோ பக்கம் உட்காந்துருக்காங்க. வெரி குட். இந்த பக்கம் நான் அன்றைக்கும் அவங்க ஸ்கூலுக்கும் போனேன், அங்கேயும் அந்த பசங்க அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க, இங்கேயும் பசங்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. இட் ஷோஸ் வெரி குட் டிசிப்ளின். எஸ் தென் அப்புறம் ஒன்றும் இல்லையா, கிளம்பவா? உண்மையாக நீங்கள் கிளம்ப சொன்னாலும் கிளம்ப மாட்டேங்க. 10 மணி நேரம் சும்மா